வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளி மையங்கள். விண்வெளி மையங்கள் எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் விண்வெளி மையங்கள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தும்பா பூமத்திய ராக்கெட் ஏவுதளம் எங்கே இருக்குது அப்படின்னா, திருவனந்தபுரத்திற்கு அருகில் கேரளாவில் இருக்குது. திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குது தும்பா பூமத்திய ராக்கெட் ஏவுதளம். அப்புறமா வந்து விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆய்வு மையம், இது திருவனந்தபுரத்தில் இருக்குது, கேரளாவில். திருவனந்தபுரம் கேரளாவில் இருக்குது. அப்புறமா வந்து சதீஷ் தவான் ராக்கெட் ஏவுதளம், அது எங்கே இருக்குது அப்படின்னா, ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திராவில் இருக்குது. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது சதீஷ். அப்புறமா நெக்ஸ்ட்டு இந்தியன் விண்வெளி ஆராய்ச்சி மையம், அது எங்கே இருக்குன்னா, பெங்களூர் கர்நாடகா. பெங்களூர் கர்நாடகாவில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இருக்குது. அப்புறமா வந்து விண்வெளி ஒருங்கிணைப்பு மையம் எங்கே இருக்குதுன்னா, அகமதாபாத் குஜராத். ஒருங்கிணைப்பு மையம் எங்கே இருக்குன்னா, அகமதாபாத் குஜராத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து விண்வெளி புவி தொடர்பு பரிசோதனை மையம், புவி தொடர்பு பரிசோதனை மையம் எங்கே இருக்குன்னா, ஆர்வி. இந்த விவி அது ரெண்டையும் நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். புவி தொடர்பு ஆர்வி, ஆர்வியில் இருக்குது. அது புனேக்கு அருகில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து செயற்கைக்கோள் தொலை உணர்வு மையம் எங்கே இருக்குன்னா, ஹைதராபாத்தில் இருக்குது. தொலை உணர்வு, தொலை உணர்வுனாலே என்ன சொல்லலாம், நல்ல ஹைட்டு, அதுதான் ஹைதராபாத். ஹை ஹை லெவல், அப்போ ஹைதராபாத். அது ரெண்டையும் ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து க்வெஸ்சன்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.